இந்த ரெண்டு பக்கமும் டாஸ்மாக் குடிச்சிட்டு கடைக்கு வந்து சாப்பிடுவாங்க. வந்தால் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு தெரியும். சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க மாட்டாங்க. இந்த பிஸ்னஸ் வந்து நஷ்டம் தான், நீங்கள் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னா நம்மளை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சேலரி அட்வான்ஸ் வந்து அவங்க சேலரியை தாண்டி கேட்பாங்க. மாதம் 10ஆம் தேதி வந்தால் அவங்க நிலைமை என்னங்கிறது பார்த்து அவங்களுக்கு ரிலேட் பண்ண முடியும். உண்மையாகவே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி சார். காரை வித்துட்டேங்கும் போது ஸோ இதில் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம உங்கள் பிராண்டை பற்றி பேசுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொவின்சர் ஸ்டார்ட் பண்ண ஒரு பிஸ்னஸ், ஸோ அதுலேருந்து எப்படி செட்டினீஸுங்கிற அந்த பிராண்டை எடுத்தீங்க அப்படின்றத பற்றி. ஸோ அதான் நான் வந்து சின்ன வயசுலேயே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது என்னோடய ஆசை. இன்ஃபேக்ட் காலேஜ் படிக்கும்போது கூட நிறைய வீட்டில் பேசியிருக்கேன், ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன். அப்போதைக்கு ஏதாவது ஒன்று தோணும், ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுவேன், ஸ்டார்ட் பண்ணலாம், இப்படியே தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் எம்பிஏ படிக்கும்போதும் ஒரு தடவை சீரியஸாலாம் வீட்டில் பேசியிருந்தேன், இல்லை நான் ட்ராப் அவுட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிலாம். அப்புறம் அம்மா அப்பாவோட ஆசைக்காக வேலை பார்க்கணுங்கிற ஒரு இதுவும் இருந்துச்சு எனக்கு. அதனால் ஒரு 2-3 இயர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பட் இந்த கனவு வந்து நம்மளை தூங்க விடாது, திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே தான் இருக்கும், நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு வெஞ்சர் ஒன்று ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஒர்க் பண்ணும்போதே ட்ரை பண்ணோம். ஒரு சின்ன ஒரு இ-காமர்ஸ் போர்ட்டல் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி, பட் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்து வந்து பண்ணுறது வந்து ஒரு சீரியஸ் பிஸ்னஸாக இருக்கணும், ஃபஸ்ட்டு பண்ண தப்புக்கள் எதுவுமே ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நிறைய ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் பொறுமையாக அனலைஸ் பண்ணேன். ஸோ அப்போது என் ஒய்ஃப் வந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நிறைய அனலைஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், பட் இப்போ எந்த பிஸ்னஸ் எடுக்கிறியோ அதை வந்து நீ கெட்டியாக பிடிச்சிக்கணும். இது வந்து திருப்பி இதை விட்டுட்டு இன்னொன்று, இதை விட்டுட்டு இன்னொன்று அப்படி போகக்கூடாது. எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் எடுத்து நீ ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணணும், அப்போ தான் சக்ஸஸ் கிடைக்கும், அப்போ தான் நம்ம வந்து அதிலே ட்ராவல் பண்ண முடியும்னு அந்த ஒரு தெளிவு ஷி கேவ் மீ. ஸோ அப்படிங்கிறப்ப நான் நிறையா அனலைஸ் பண்ணிருக்கும் போது எனக்கு ஒரு ரன்னிங் பிரியாணி கடை, நெல்சன் மாணிக்கம் ரோடு தெரியும் இல்லையா உங்களுக்கு, அங்கே சூளைமேடு சிக்னல்லேருந்து ஒரு 200-300 மீட்டர்ஸில் ஒரு பிரியாணி கடை ஒன்று, ராவுத்தர் பிரியாணி கடை அப்படிங்கிறது ஒரு பேரில் வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலமாக இது மாதிரி எடுத்து நடத்துறதுக்கு தராங்க அப்படின்னு சொன்னோன்னா போய் பேசி ஒரு சின்ன பட்ஜெட் தான் அப்போது அவங்க கோட் பண்ணாங்க. சரி அதை எடுத்து நடத்தலாம்னு சொல்லி நான் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு 1.5 லேக்ஸு. அப்புறம் எங்கள் அப்பா கிட்டேருந்து ஒரு 5 லேக்ஸ் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் ஏதோ, ஸோ அதையும் வாங்கி அதை கொடுத்து அந்த கடையை டேக் ஓவர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த கதை. ஸோ அங்கேருந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எப்படி இந்த செட்டினீஸ் பிராண்ட் அங்கே க்ரியேட் பண்ணோன்னு கேட்டிங்க இல்லையா, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். குறிப்பாக ஒரு 3 ஸ்ட்ரகிள் சொல்லணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இது வந்து அந்த சுளைமேடு சிக்னல்லேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் குள்ளேயே இருக்குது. அங்கே வந்து இந்த பக்கம் ஒரு டாஸ்மாக், அந்த பக்கம் ஒரு டாஸ்மாக், நாங்கள் நடுவில் வந்து பிரியாணி கடை. அண்ட் ஆப்போசிட்டில் ஒரு ஒரு பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இஷ்யூஸ் இருக்கும் அங்கே. அதாவது இந்த ரெண்டு பக்கமும் டாஸ்மாக் குடிச்சிட்டு கடைக்கு வந்து சாப்பிடுவாங்க, வந்தால் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு தெரியும். நைட்டெல்லாம் ஒரு 11 மணிக்கு சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு நல்லா வந்து சாப்பிட்டு வெளியில் போவாங்க. வெளியில் போய் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து சாப்பிட்ருவாங்க, வெளில போய் ரோட்டில் போய் அடிச்சுக்குவாங்க, போட்டு தரையில் போட்டு மிதி மிதின்னு மிதிச்சு அந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும். சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து நல்ல ஒரு படிச்சுட்டு ஒரு டீசெண்டான ஒரு ப்ரொஃபஷன்லேருந்து ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு பிரியாணி கடை நடத்தும் போது இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் நான் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து மாஸ்டர் பிடிச்சி போட்டால் பண்ணிடலாம், இல்லை இது வேலை தெரிஞ்சவங்களை வேலை வாங்கி பண்ணிடலான்னு நிறைய பேர். ஒரு அதுதான் மிகப்பெரிய தப்பு. நானும் அப்படி தான் உள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாஃபை நம்பி தான் உள்ளே வந்தேன். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து சி ஐ மன் இன்ஜினியர், அதனால் எனக்கு என்ன ஸ்ட்ரென்த்தோ அதை நான் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவேன். அப்படிங்கிறப்ப நான் நிறைய விஷயங்கள் டாக்குமெண்ட் பண்ணேன். ஸோ எங்கள் ஸ்டாஃப் எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ நமக்கு விஷயம் தெரியாது அப்படிங்கிறப்ப நம்மளை ரொம்ப குழப்புவாங்க, நம்மளை சம்பாதிக்கவே விட மாட்டாங்க, நிறைய தப்புகள் நடக்கும். இன்வென்ட்ரியாக இருக்கட்டும், கேஷ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், கவனமாக சமைக்க மாட்டாங்க, கவனமாக சர்வீஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம அவங்கள கூப்பிட்டு திட்டினாலே ஃபஸ்ட்டு வர விஷயம் என்னென்னா, நாளைக்கு நான் வரலனா நீ எப்படி கடையை திறப்ப அப்படின்ற அந்த க்வெஸ்டின் தான் எப்பயுமே வரும். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் வந்து நஷ்டம் தான், நீங்கள் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னா நம்மளை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இப்படிலாம் இருக்கும், அவங்க வைக்கிற டிமாண்டுக்கெலாம் நம்ம வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும், நமக்கு நாலேஜ் இல்லைனா. அட்வான்ஸ், சேலரி அட்வான்ஸ் ஒரு லிமிட் தாண்டி கேட்பாங்க, சேலரி அட்வான்ஸ் வந்து அவங்க சேலரியை தாண்டி கேட்பாங்க, முடியாதுங்கிற பட்சத்தில். இது மாதிரி எங்களுக்கும் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. எங்களோட பிரியாணி மாஸ்டரே வந்து ஒரு தடவை அந்த மாதிரி தான் ஏதோ அட்வான்ஸ் கேட்டு ஒரு லிமிட் தாண்டதுக்கப்புறம் முடியாதுன்னு நான் ஸ்டபனாக நின்னேன். அடுத்த நாள் காலையில் அவர் வேலைக்கு வரல.
ஸோ வந்து இப்போ பிஸ்னஸ் தெரியாதவங்க கடையாக இருந்தால் அது அப்படியே ஸ்தம்பிச்சிடும். இதுதான் நிறைய பேர் பயப்படுறது இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வர்றதுக்கும். அது மாதிரி இன்சிடென்ட் எங்களுக்கும் நடந்துச்சு. பட் நான் தான் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதனால் வந்து சரி இன்னைக்கு நம்மளே செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி நானே போய் சமைக்க ஆரம்பித்தேன். பட் அதுக்கப்புறம் இருந்த மற்ற ஸ்டாஃப் எல்லாருக்கும் சமைக்க தெரியும். அது வரைக்கும் அவங்க வந்து யாரும் நான் வரேன்னு சொல்லி வாலண்டியர் பண்ணலை. நான் சமைக்கிறேன்னு போய் இறங்கினோடனே எல்லாரும் வந்து இருங்க நான் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி ஹாஃப் அன் அவர்ல அந்த மாஸ்டரே ஓடி வந்தார். அவருக்கு பயம் வந்துருச்சு, சரி இனிமேல் விட்டா நமக்கு வேலை போயிடும், சாருக்கு இப்போ விஷயம் தெரியும். அப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது வி ஷுட் பி தி சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட். நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதை பற்றி நமக்கு தெரியணும். இப்போவும் எனக்கு வந்து இவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்கோம், இவ்வளோ க்ளவுட் கிச்சன்ஸ் வச்சுருக்கோம், என்ன மாதிரியான ஹவுஸ் கீப்பிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், எப்படி மாப் பண்ணணும், அந்த டீட்டெயில் வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும். சோழன் மெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மாதிரி சினிமாட்டிக்காக இருந்த மாதிரி இருந்தது. ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சம்திங் சோழன் மெஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிரியேட் பண்ண ஒரு பிராண்டு. ஓகே. ஸோ அது வந்து ஒன்லி ஒரு ரீஜனோட குசின் மட்டும் பண்ணணும். இப்போ வரைக்கும் எங்களுக்கு சோழன் மெஸ்ஸில் வந்து மற்ற இப்போ சைனீஸ் ஃபுட்டோ கிரில் ஐட்டம்ஸோ தந்தூரி எதுவுமே கிடையாது. வி டூ ஒன்லி அவர் ரீஜனல் ஃபுட்டு, அதில் தான் ஸ்டிக் ஆன் பண்ணுறோம். பட் அதை வந்து என்னென்னா ஒரு சின்ன ஐடியா தான். இப்போ இந்த ஃபுட்டை வந்து எந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் கொடுத்தா கஸ்டமர் லைக் பண்ணுவாங்க, ஏன்னா இந்த ரெசிபி எல்லாமே வெரி ஓல்டு ரெசிபி, நிறைய தேடி தேடி நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அப்படிங்கிறப்ப அது வந்து என்ன மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் கொடுக்கலாங்கிறப்ப ஒரு ரெட்ரோ தீம் சூஸ் பண்ணோம். 1970s 1980s லைக் வந்து வாலெல்லாம் எம்ஜிஆர் சிவாஜியோட போஸ்டர்ஸ் இருக்கும், பழைய ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், பழைய சாங்ஸ் தான் ப்ளே ஆகும், செஸ் போர்ட் ஃப்ளோரிங்கு, பழைய ஸ்விட்சஸ் அந்த மாதிரி வந்து ஒரு ரெட்ரோ ஆம்பியன்ஸில் வந்து வி ஹவ் கிவன். ஸோ போத் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தீம். ஹண்டட் தீம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எவ்வளோ பெரிய பொருளாதார செலவு கண்டிப்பாக இருந்திருக்கும். அதுலேருந்து எப்படி மீண்டு மறுபடியும் சோழன் மெஸ்க்குள்ளே போனீங்க? இப்போ அந்த ஜேர்னி பற்றி கொஞ்சம் உண்மை தான். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 lakhs வந்து நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணோம். 80 lakhsங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அப்போ வந்து ஒரு பெரிய தொகை. ஏன்னா ஐம் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நான் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணல, அதனால் நிறைய சேர்த்தும் வைக்கல. ஆல்ரெடி பிஸ்னஸே வந்து அம்மா அப்பா கிட்டேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கி அப்படி தான் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் சக்ஸஸ் பண்ணதுனால என்னாச்சுன்னா கிடைச்ச எல்லா பர்சனல் லோன்ஸு, அப்புறம் எங்கள் வீட்டை மார்ட்கேஜ் பண்ணி ஒரு லோனு, என்னோடய மாமனாரோட வீடை கூட நான் கேட்டு கண்டிப்பாக நான் பிஸ்னஸில் ஜெயிச்சு திருப்பி தரேன்னு சொல்லி கேட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இது அப்புறம் யார் யார்கிட்டயும் ஹேண்ட் லோன்ஸ் தெரிஞ்சவங்கள்ட்டலாம் ஹேண்ட் லோன்ஸ் எல்லாமே வாங்கி புரட்டி தான் ஒரு 80 lakh rupees ரெடி பண்ணி இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் எடுத்த உடனே ஒரு நல்ல சக்ஸஸ் பட் இமீடியட்டாகவே வந்து ஒரு டவுன்ஃபால் வந்துருச்சு. பட் வந்து இது சின்ன பிஸ்னஸ் கிடையாது, பெரிய பிஸ்னஸ். மாதம் மாதம் ஓவரேஜும் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது வந்து ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு அந்த கடையை ரன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 7 lakh to 8 lakh rupees செலவாகும். ஆனால் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 lakh to 3 lakh rupees ரேஞ்சுக்கு தான் வந்துருச்சு. அப்போ வந்து நமக்கு வேறு சோர்ஸும் கிடையாது, எல்லா சோர்ஸும் யூஸ் பண்ணிட்டோம். அப்படிங்கிறப்ப இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜோக், பயங்கர ஒரு டஃப்பான ஃபேஸ் எங்களுக்கு. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு மந்த் வந்து எப்படியோ ஒரு லோன் கிடச்சிச்சு, திரும்பி அதை வச்சு மேனேஜ் பண்ணோம். ரெண்டாவது மாதம் நான் வேலை பார்த்த கம்பெனிலேருந்து ஒரு பிஎஃப் அமௌண்ட் ஒன்று விட்ரா பண்ணிக்கலான்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு, அதை நாங்கள் யூஸ் பண்ணோம். அதாவது எப்படின்னா இந்த மாதம் புரட்டி சேல்ரி ரெண்ட் கொடுப்போம், முடிச்சு நம்ம மூச்சு விடுறதுக்குள்ளே அடுத்த மாதம் வந்துடும். ஆமாம், ஒரு இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் இருக்கவங்க இல்லை ஒரு கடை நடத்துகிறவங்களுக்கு அந்த மாதம் 10th வந்தால் அவங்க நிலைமை என்னங்கிறது பார்த்து அவங்களுக்கு ரிலேட் பண்ண முடியும். பட் தேர்ட் மந்த் வந்து காரையும் விற்றுட்டேன். ஸோ காரை விற்றுட்டு அப்போ வந்து காரை விற்றுட்டு அடுத்த நாள் வந்து சேலரி கொடுத்துட்டு நான் வந்து கடைக்கு வந்து நடந்தே போயிட்டேன். ஓகே, நடந்தேன். ஏன்னா நான் வேறு பைக் இல்லை, வேறு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எதுவும் இல்லை. பட் அந்த மாதிரி ஒரு ராக் பாட்டம் போகும்போது தான் நமக்கு வந்து ஒரு வெறி வரும். ஆமாம், அதை நான் அனிமல் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவேன். ஆமாம், நம்ம வந்து ஒரு புலிவாலை பிடிச்சிட்டோம், இதை வந்து எப்படியாவது நம்ம ஜெயிச்சு தான் வந்தாகணும் அப்படிங்கிறப்ப அந்த வெறி வரும்போது எல்லாருக்குமே வந்து அப்போ தான் காமன் சென்ஸ் ஒர்க் ஆகும். என்ன பண்ணணுமோ அது அப்போ தான் நமக்கு இதுவாகுமே தவிர, அது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஃபயர் ஃபைட்டிங்குள்ளேயே தான் இருப்போம். இந்த மாதத்தை எப்படி ஓட்டுறது, இவங்களுக்கு எப்படி காசு கொடுக்குறது, எப்படி ரெண்ட் கொடுக்குறது, இப்படியே தான் போயிட்டுருக்கோம். அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஒன்றுமே இல்லாமல் உட்காரும்போது தான் தெளிவான சிந்தனைகள். அதில் வந்து என்னென்னா இப்போ நம்ம கஸ்டமர்கிட்டயே ஃபீட்பேக் எடுத்து கேட்போம். இதில் ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்தாங்களே, ஏன் வந்து இப்போ சேல்ஸ் குறைஞ்சிருக்கு, என்ன இவங்க இங்கே லைக் பண்ணுறாங்க, என்ன லைக் பண்ணல, ஏன் திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா, வரலைன்னா என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் எடுத்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லி எடுத்தோம். அதில் ஒரு 3 மேஜர் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி தீம் வந்து ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணியிருந்தோம், இன்னும் எங்களை பயமுறுத்துங்கன்னு எதிர்பார்த்துருந்தாங்க. ரெண்டாவது சர்வீஸில் சில கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு, ஃபுட்டில் சில கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. அதை அடுத்த ஒரு மாதத்தில் சரி பண்ணி எவ்வளோ ப்ரெஷர் எவ்வளோ இது இருந்தாலும் செய்ய வேண்டியதை சரியாக செஞ்சோம் அந்த 1 மந்தில்.
செஞ்சு ஒரு அதுக்கப்புறமேட்டு ஒரு திருப்பி ஒரு ரீலான்ச் மார்க்கெட்டிங் ஒன்று பண்ணோம். பண்ணப்போ திங்ஸ் ஸ்டார்டட் டேர்னிங் அரவுண்ட். அதுலேருந்து நாங்கள் வந்து மேலே பிரேக் ஈவனுக்கு வர ஆரம்பித்தோம். உண்மையாகவே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி சார். காரை விற்றுட்டேங்கும் போது சிவாஜியில் ரஜினி இனிமேல் நடக்க பழகிக்கிறேங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். பட் டெஃபினட்டாக அதை ஓவர்கம் பண்ணி இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனராக இன்றைக்கி நான் ஒரு பிஎம்டபிள்யூ வச்சுருக்கேன். அது உண்மையாகவே ரொம்ப பெருமையான விஷயம், இன்ஸ்பைரிங் ஸ்டோரி சார். அடுத்த 5 வருஷத்தில் இன்னும் எத்தனை பிராண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்கிறத கேட்கணும். நீங்கள் என்ன என்னவா உங்களோட ஜேர்னியை செட் பண்ணி வச்சுருக்கீங்க நெக்ஸ்ட்? ஆமாம், நாங்கள் ஆரம்பித்தப்போ டைரக்ஷன்லெஸ்ஸாக தான் ஆரம்பித்தோம். இதுதான் பண்ண போகிறோன்னு தெரியாது எல்லாருக்குமே. அப்படி தான் பிஸ்னஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும், அப்புறம் அது போகிற பாதையில் நம்மளை வந்து நம்மளே செதுக்கிக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஒரு கான்செப்சுவல் ரெஸ்டரன்ஸில் நாங்கள் ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிஸ்னஸில் இருக்கோம். இப்போது என்னென்னா நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் வி வாண்ட் டு கெட் இன் டு சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப். அதனால தான் இப்போ இதுக்கப்புறம் நிறைய பிராண்ட்ஸ் பண்ண போகிறத ஐடியா இல்லை. ஜஸ்ட் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி இப்போ ஒரு பிராண்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ஃப்ரான்ச்சைஸும் எடுத்திருக்காங்க. ஸோ இது மூலமாக நிறைய பேருக்கு வந்து டிசர்விங் பீப்புளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணணும். திஸ் இஸ் வேர் ஐ சி மை செல்ஃப் இன் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். ஓகே சார், ரொம்ப நன்றி சொல்லி. ரொம்ப இன்ஸ்பைரிங்கான நிறைய சொல்லக்கூடாத நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, விச் இஸ் யூஸ்வலாக எல்லோரும் சொல்ல மாட்டாங்க. பட் அது உண்மையாகவே நிறைய பேருக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷ்னலாக இருக்க போகுது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இன்னும் உங்களோட பிஸ்னஸ் பல கோடி வருமானம் வந்து இன்னும் பெரிய பயணியராக இந்தியாவுக்கே ஒரு ஃபேஸாக மாறுறதுக்கான முழு தகுதியும் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு எங்களோட டீம் சார்பாக, என்னோடய சார்பாகவும், என்னோடய மீடியா ஸ்கோப் சேனல் சார்பாகவும் இன்னும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.